கண்ணன் என்பதற்கான பொருள் கிருஷ்ணன். கண்ணன் ரணகரம் கர்ணன். கன்னி தன்னகரம் கன்னி மாலை கயிறு தாம்பு. கன்னி கன்னிப்பெண் சொல்கிறோம் இல்லையா, குமரிப்பெண் உமை. ஒரு ராசி கன்னி ராசி, கன்னி என்பது ஒரு குமரிப்பெண் உமை. கனை கனை என்பது அம்பு. தன்னகரம் முண்டுசூடி நகரம் கனை அம்பு. கனை ரன்னகரம் ஒளி கனைத்தல். கண் நாம் பார்க்கின்ற உறுப்பு, ஒரு உறுப்பு கண், ஓர் உறுப்பு கண். ரன்னகரம் கல். அடுத்தது செம்பு. கண் என்பதற்கான பொருள் கல், செம்பு உறுதி. கன்று தன்னகரம் முண்டு சுழி நகரம் கன்று அம்பு. இரண்டு சுழி நகரம் கன்று அற்பம். அற்பம் என்ற பொருள் இளமரம் என்ற பொருளும் இருக்குது. குட்டி என்ற பொருளும் இருக்குது. கைவலை என்ற பொருளும் இருக்குது. கண்ணல் தன்னகரம் கண்ணல் கருதல். கண்ணல் ரன்னகரம் கண்ணல் கரும்பு கட்கண்டு. அடுத்தது கான். கான் என்பதற்கான பொருள் பார், கண்ணால் பார்த்தல் பார். ரன்னகரம் இரண்டு சுழி நகரம் கான் காடு வனம். கானம் கானம் தன்னகரம் அதற்கான பொருள் பொன் கொள். கானம் காடு ரன்னகரம் கானம் அதுக்கான பொருள் காடு வனம் தேர் இசை. கானம் சொல்லுவோம் அதுதான், காடு வனம் தேர் இசை. அடுத்தது காணல் தன்னகரம் அதற்கான பொருள் பார்த்தல். இரண்டு சுழி நகரம் ரன்னகரம் காணல் அதற்கான பொருள் பாலை. கினி கினி தன்னகரம் அதற்கான பொருள் கைத்தாளம். கினி அடுத்தது ரன்னகரம் பீடை. கிண்ணம் தன்னகரம் முண்டு சுழியின் கிண்ணம் அதற்கான பொருள் வட்டில். கிண்ணி கிண்ணம் ரன்னகரம் இரண்டு சுழியின் அதற்கான பொருள் கிண்ணம் கிளை துன்பம். அடுத்தது குணி தன்னகரம் மூன்று சுழி நகரம் அதற்கான பொருள் குணி வில் ஊமை. இரண்டு சுழி நகரம் ரன்னகரம் குணி அதற்கான பொருள் குணிதல் வலை. குணித்தல் குணித்தல் தன்னகரம் மூன்று சுழி நீ மதித்தல் எண்ணுதல். இரண்டு சுழி நகரம் குணித்தல் ரன்னகரம் அதற்கான பொருள் வளைதல். ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க வளைதல். குணிப்பு அதுக்கான பொருள் அளவு ஆராய்ச்சி. இரண்டு சுழி நகரம் ரன்னகரம் குணிப்பு வளைப்பு ஆடல். அடுத்தது கேனம். கேனம் என்பது தன்னகரம் மூடு சுழி நகரம் செழிப்பு மிகுதி. கேனம் என்பதற்கான பொருள் ரன்னகரம் இரண்டு சுழி நகரம் கேனம் பைத்தியம். பைத்தியம் பித்து. கேணி மூன்று சுழி நகரம் தன்னகரம் நீ கேணி கிணறு. இரண்டு சுழி நகரம் நீ ரன்னகரம் பித்து பிடித்தவர். கேணி பித்து பிடித்தவர். கோன் கோணல் மூன்று சுழி நகரம் தன்னகரம் கோன் கோணல் மாறுபாடு. இரண்டு சுழி நகரம் ரன்னகரம் கோன் என்பதற்கான பொருள் அரசன். கோ என்றாலும் அரசன், கோன் என்றாலும் அரசன்தான். சாணம் சாணைக்கல் தன்னகரம் சாணம் சாணைக்கல் சாணி. சாணம் தன்னகரம் ரன்னகரம் சாணம் ரன்னகரம் இரண்டு சுழி நகரம் அதற்கான பொருள் அம்மி பெருங்காயம். சுனை தன்னகரம் மூன்று சுழி நகரம் அதற்கான பொருள் சுனை என்பதற்கான பொருள் கூர்மை. கூர்மை கரணை. சுனை ரன்னகரம் இரண்டு சுழி நகரம் சுனை நீரூற்று. சுண்ணம் தன்னகரம் மூன்று சுழியின் அதற்கான பொருள் சுண்ணம் வாசனை பொடி. சுண்ணம் ரன்னகரம் இரண்டு சுழியின் அதற்கான பொருள் சுண்ணாம்பு. பூஜ்ஜியம் சுண்ணம் சுழியம் சொல்கிறோம் இல்லையா, சுண்ணம் சுழியம் அதுதான் பூஜ்ஜியம். சேணம் தன்னகரம் மூன்று சுழிய நகரம் அதற்கான பொருள் மெத்தை. சேணம் ரன்னகரம் இரண்டு சுழி நகரம் அதற்கான பொருள் பருந்து. சேனை அறிவு ரன்னகரம் இரண்டு சுழி நகரை சேனை படை. சோணம்
சோனம், முண்டுசுடி நகரம் சோனம். பொன், பொன் சிவப்பு தீ, பொன் சிவப்பு தீ சோனகிரி. எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள். பொன் சிவப்பு தீ சோனகிரி. சோனம் ரணகரம் இரண்டு சுடி நகரம் சோனம். மேகம் சோனை தன்னகரம், சோனை ஒரு நதி. சேரன் மனைவி, சேரன் சோனை என்பது ஒரு நதின்னு சொல்லலாம். ஒரு சேரன், சேரனுக்கும் அதான் சொல்லுவாங்க, சேரன் மனைவியோட பேருக்கும் அதான் சொல்லுவாங்க, சேரன் மனைவி. சோனை மழைச்சாரல் மேகம். தன் என்பது குளிர்ச்சி, தன் தண்ணீர் சொல்கிறோம் இல்லையா, தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அதுக்கு தண்ணீர் தான் பேர் வச்சுருக்காங்க. குளிர்ச்சி பொருந்திய நீர் என்றதுனால அதுக்கு தண்ணீர். தன் குளிர்ச்சி, தன் ரன்னகரம் இரண்டு சுடி நகரம் தன் தன்னுடைய. தனி மூன்று சுடி நகரம் தன்னகரம் நீ தனித்தல். தனி ரன்னகரம் நீ இரண்டு சுழி நீ தனி தனிமை. தானி தானி தன்னகரம் மூன்று சுழி நீ தானி தாண்டி மரம். தானி இருப்பிடம் பண்டகசாலை, தானியம் சொல்வோம் இருப்பிடம் பண்டகசாலை. தானு, தானு என்பது தானுமாலயன் சுசுந்தரம் கோயில் இருக்குது கன்னியாகுமரியில், அது தானுமாலயன், தானுமாலய சுவாமி சொல்லுவோம், தானுமாலய சுவாமி கோயில் சிவன் கோயில், அது ஒரு சிவன் கோயில். சிவன் சொல்லலாம், தூண் என்ற பொருளையும் தரும் சிவன் தூண். நிலைப்பேறு என்ற பொருளையும் தரும் தானு. ரன்னகரம் காற்று. திணை என்பதற்கான பொருள் ஒழுக்கம். குளம் ஒழுக்கம் குளம். திணை ரன்னகரம் இரண்டு சுடி நகரம் திணை. தானியம் ஒரு வகை புன்செய் பெயர். திண்மை திண்மை உறுதியுடன் இருப்பது, தன்னகரம் உறுதியுடன் இருப்பது உறுதி.